எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு ஏனில் எக்ஸிஸ் க்யூப் பிளஸ் ஒன்று பை எக்ஸிஸ் க்யூபின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸி இங்க 5 இருக்குதுங்களா 5 நான் க்யூப் பண்ணிக்கிறேன் 5 இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சு மூணு முறை பெரிக்கிறேன் மூவஞ்சு பாஞ்சு இங்க ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கிறேன் மைனஸ் போடுறீங்கன்னா 110 பத்து ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்கள் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் ஸோ ஸோ இந்த மாதிரி மின்னல் வேகத்தில் நீங்களும் ஷார்ட்கட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் ஆனாமல் கண்டிப்பாக நீங்களும் மின்னல் வேகத்தில் போடுவீங்க வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கும் ஷார்ட்கட் உள்ளது அப்படின்ற ஒரு சீரியஸில் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் பழைய புக்கில் ஓல்டு கொஷின் பேப்பரில் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு கொஷின்லேயே எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்ட இந்த கொஷின் தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் இது வந்து இருபத்தி எட்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பாருங்கள் புது புக்கு ஏற்கணிதம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேஜ் நம்பர் நூற்றி பத்து ஒன்பதாம் வகுப்பு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து அவங்க மாதிரி வரும் அதில் நீங்கள் பார்த்துங்க பயிற்சி மூணு ஒன்பதாவது கொஷினாகவும் பதினோராவது கொஷினாகவும் இந்த மாடல் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த இதுங்க அதே ஆறுன்ற நம்பர் கூட இருக்குது நீங்களே பார்த்துங்க அது ஆன்சர் கீயும் நான் எடுத்து வந்திருக்கேன் ஸோ பர்ஃபெக்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாமா ஓகே கண்டிப்பாக பார்க்கலாம் இது பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சம் எடுத்துக்கலாம் ஸோ தெளிவாக பார்த்துக்கணும் சரிங்களா ரொம்ப ஈஸி ஒய் மைனஸ் ஒன்று பை ஒய் ஈக்குவல் ஆறு சரி எனில் ஒய் கியூப் அது கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து தெரியுதான்னு தெரியல இது கியூப் எல்லாமே சரிங்களா நீங்கள் வேணா டவுட்டாக இருந்தால் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துங்க ஒய் கியூப் மைனஸ் ஒன்று பை ஒய் க்யூபின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கியூப் கொடுத்துருக்காங்களா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் க்யூப் கொடுத்துருக்காங்க சரிங்களா கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நல்லா கவனிச்சிங்க நான் நல்லா சொல்லிட்டேன் கண்டிஷன் இந்த இடத்துல அது எக்ஸஸ் கியூபாக இருக்கட்டும் ஒய் க்யூபாக இருக்கட்டும் இல்லை ஏ க்யூபாக இருக்கட்டும் எனி திங் அங்கே மேலே வந்து மூணு இருக்குதா எஸ் இருக்குதுப்பா அப்படின்னா இங்க வந்துருங்க சரிங்களா இங்கே இதுதான் கேட்டிருக்காங்க இது கொடுத்துருக்காங்க கரெக்டாக நான் சொல்றது இது கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க அப்போது எதை கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்துடும் சரிங்களா தான் வேலை அங்கே வேலை கிடையாது ஓகே இப்போ என்ன பண்ணிக்கணுன்னா இதுக்கு வந்து ஆறுன்னு விடை சொல்லியிருக்காங்க கரெக்டாக இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க இங்கே மூணு அப்படின்னு தலை மேலே இருக்கிறதால இங்கே மூணுன்னு தலை மேலே போட்டுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இப்போ இங்கே மூணு போட்டிருக்குமா அதே என்ன கூட இங்கே ஆறு இருக்குல்ல நல்லா க கவனிங்க அதே ஆறு என்ன கூட ஒரு முறை பெருக்குங்க ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து க்யூ பண்ணணும் பவரில் போடணும் ஒரு முறை வந்து பெரிக்கணும் அவ்வளோ தான் புரியுதா இப்போ பாருங்கள் நல்லா நல்லா கவனிங்க ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு ஆறு இரநூத்தி பதினாறுன்னு வருமா ரைட்டு அடுத்தது என்ன பண்ணுறான் ஒரு முறை பெருக்க சொன்னேன் ஒரு முறை பவர் போடுங்க ஒரு முறை பெருக்குங்க ஆறுமூன் பதினெட்டு முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன ஃபைனல் ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்திங்கனா நல்லா கவனிக்கணும் கொடுத்துருக்குற இடத்துல கொடுத்துரு இடம் தானே அங்கே பிட்மீனில் மைனஸ் கொடுத்துருக்காங்களா ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போடுங்க ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் போடுங்க அவ்வளோதான் ஆல்டர்னேட் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா முடிஞ்சு போச்சு வேலையே முடிஞ்சிடுச்சுங்க ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க இடத்துல இப்போ ஆறு எங்கே இருக்குது அதுக்கு பக்கத்தில் அங்கே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குதா ப்ளஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுங்க ஸோ இரநூத்தி பதினாறாக கூட பதினெட்டை கூட்டினீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு வரும் கரெக்டுங்களா எஸ் கண்டிப்பாக அது பாருங்கள் வந்துடுச்சு அவ்வளோதான் ஃபார்முலாவுக்கே வேலையில் பர்ஃபெக்டாக போட்டாச்சு புரியுதுங்களா இங்கே பாருங்கள் தெளிவாக புரியுதுங்களா சார் கொஞ்சம் டவுட் இருக்குது சார் ஒன்றும் இல்லை இன்னொரு கொஷனில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஷாப் ட் தெரிஞ்சிக்கனா கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணி பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு செம்ம இது வந்து இருபத்தி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து எனில் எக்ஸஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்கியூபின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் ஸ்கொயர் இருக்கா கியூப் இருக்கான்னு பார்க்கணும் க்யூப் இருக்குது சரிங்களா ஓகே க்யூபுக்கான மெத்தட் என்னென்னா இங்கே வந்துடணும் இங்கே உங்களுடைய வேலையை அங்கே தலைமேல ஸ்கொயர் இருக்கா கியூப் இருக்கா அதாவது தலைமேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற வேலை தான் அத்தோடு அதுக்கு வேலையே கிடையாது தூக்கி போட்டுருங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் கொடுத்துருக்க மதிப்பானதாக வரணும் சரிங்களா என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சார் ஸோ அந்த அஞ்சுங்க பாருங்கள் நல்லா கவனிங்க அஞ்சை இது கியூப் இல்லையா அப்போ க்யூ க்யூப் பண்ணிங்க சரிங்களா சரிங்களா பவரில் இங்கே என்ன மூணு இருக்குதா அந்த மூணு நான் போட்டுக்கிட்டேன் ரைட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அதே எண்ணாக கூட இங்கே என்ன நம்பர் இருந்துச்சு மூணு இருந்துச்சு இல்லையா அதை ஒரு முறை பிரிக்கிறேன் சரிங்களா இப்போ புரியுதா தெளிவாக புரியுதா ஒரு முறை பவர் பண்ணுறேன் ஒரு முறை அந்த எண்ணை பெருக்கிறேன் சரிங்களா முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ நம்ம அப்படியே ஒரு முறை செஞ்சுட்டு அப்புறம் வருவோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா மூ அஞ்சு பாஞ்சுன்னு வரும் ஸோ பாஞ்சு இப்படி வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இது ரெண்டு நம்பரும் நீங்கள் கட கட கிடனு மனசுலேயே போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ இருந்துச்சு இல்லை அஞ்சுன்னு அங்கே வந்து ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ப்ளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தோ ப்ளஸ்ஸு அப்போ இங்கே என்ன பண்ணிருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ இங்கே மைனஸ் போடுங்க மூடிஞ்சிடுச்சு

சிக்ஸ்த் டு டு டுவெல்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸில் டெஸ்ட்டாக வச்சுட்டுருக்கோம் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பன்னெண்டாவது டெஸ்ட்டு மற்றும் பல டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருங்க மறக்காமல் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணோன்னா டெலாகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிங்க சரிங்களா சரி இது பாருங்களேன் இப்போ பாருங்கள் புது புக்கு வந்துட்டோம் ஸோ நியூ புக்கு நைன்த் புக்கு இயற்கணிதம் புக்கில் பயிற்சி மூணு புள்ளி நாலில் உங்களுக்கு வந்து இந்த சம் மாடல் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இதில் பாருங்கள் அதே ஆறு நீங்கள் ஒன்றா பார்த்துங்களேன் பழைய இங்கே பாருங்கள் அதே ஆறு ஸோ இதுவும் அப்படியே கொஷனில் இருக்கிறதே தான் புக்கில் இருக்கிறதே தான் ஜஸ்ட் இங்கே ஒயின்னு கொடுத்துருக்காங்க அங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மைனஸுன்னு கொடுத்துருக்காங்க அங்கே ப்ளஸ்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருபா அதே கணக்கு தாங்க அதே பாருங்கள் ஒரிஜினல் கண இது என்னது ஒரிஜினல் புக்கில் இருக்க தான் கரெக்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ பாருங்க இதையும் நம்ம ப்ரூஃப் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் ஒன்று பே ஏ ஈக்குவல்ட்டு எனில் ஏக்யூ ப்ளஸ் ஒன்று பே ஏ க்யூபின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி போடலான்னா முதல்ல நான் என்ன உங்களுக்கு சொன்னேன் இங்கே வந்து முதல் பார்த்துருங்க தலை மேலே என்னப்பா இருக்குது மூணு இருக்குதா ஓகே இதோடு இந்த வேலை முடிஞ்சு போச்சு நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடியா வந்துடுங்க இங்கே வந்திங்கன்னால் என்ன ம மதிப்பு கொடுத்துருக்காங்க ஆறா இப்போ இந்த ஆறை தலை என்ன கொடுத்துருந்தாங்க மூணாக அந்த மூணு போட்டுக்கிறேன் சரிங்களா ரைட்டா அடுத்தது நான் ஆறாக கூட அந்த மூணு பெருக்கிறேன் அவ்வளோதான் ஒரு முறை பவரில் ஒரு முறை பெருக்கல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ தான் போட்டோம் முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறு இரநூத்தி பதினாறு ஸோ இரநூத்தி பதினாறுன்னு எழுதிக்கிட்டா அடுத்தது மூவாறு நான்ப்பா பதினெட்டு அது இப்படி எழுதிக்கிறேன் ஓகேங்களா டன்னு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபைனல் ஸ்டெப் இதாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இதை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு ஆகிடும் இங்கே ப்ளஸ் இருக்குது கரெக்டாக இங்கே பார்க்காதீங்க இந்த ஏரியா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க இதை மட்டும் பாருங்கள் மதிப்பு ஆறு எடுத்தும் இல்லை அந்த மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அங்கே ஒரு மைனஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போது இரநூத்தி பதினாறு இல்லையா அதே இரநூத்தி பதினாறில் பதினெட்டு போச்சுன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு வரும் ஸோ முடிஞ்சிடுச்சு ஆன்சர் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் இதோ செக் பண்ணி காமிக்கிறாங்க வாங்க அதை பாருங்க இது எத்தனாவது கணக்கு பார்த்துங்க பயிற்சி மூணு புள்ளி நாளா எத்தனாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு இதை பாருங்க பயிற்சி மூணு புள்ளி நாலு இது ஆன்சர் தான் எடுத்து வந்திருக்கேன் இங்கே பாருங்க ஒன்பதாவது கணக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு பர்ஃபெக்டாக வந்துச்சு அடராக வெளியில் சொல்றாதிங்க செம்ம ஷார்ட் இது ஆ சரிங்களா ரைட்டு அடுத்து இது பாருங்கள் இது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பதினோராவது கொஷின் அதே பயிற்சி மூணு புள்ளி நாலில் ஒ ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஓல் பவர் த்ரீ நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துன்னு பயந்து மறந்துடாதீங்க சம ஈஸி கவனிங் கவனிங்க ஆ சரிங்களா ஸோ அப்படி கொடுத்துட்டு ஈக்குவல் டு இருபத்தி ஏழு எனில் ஒய் க்யூப் மைனஸ் ஒன்று பை ஒய் மதிப்பை காணுங்க எனக்கு என்னவோ இதே கொஷின் தான் இதை பார்த்தா குரூப் ஒரு கொஷின் எடுத்துருப்பாங்கன்னு இந்த பாருங்க இந்த இடத்துல ஒய் இருக்குதா அது இங்கே போட்டுக்கிறாங்க ஒய் மைனஸ் ஒன்று பை ஒயின்னு அப்படியே ஆறுன்னு கொடுத்துட்டுறாங்க பாருங்களேன் அப்படியே பா கீழே கிற கொஷனை பார்த்து இவங்க வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சம்ம போங்க சரி ஓகே இதில் வந்து எப்படி சார் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வேணும் எதுவுமே ஸ்கொயரோ க்யூபோ பண்ணாமல் எம்டியாக வேணும் ஆனால் இந்த இடத்துல க்யூப் பண்ணியிருக்காங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இது இப்போ ஓல் பவர் மொத்தத்துக்கும் பவர் த்ரீன்னு இருக்குது அப்போது இந்த த்ரீ வந்து ஈக்குவல்டுக்கு பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் மாறுமா இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியுறதுக்காக எது ஒய் மைனஸ் ஒன்று பை ஒய் ஈக்குவல் டு ரூட் க்யூப் ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு அப்படின்னு எழுதலாமா இப்போ புரியுதுங்களா நான் போட்டதே ஸோ ஜஸ்ட் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்த மூணு மேலே இருக்கிற மூணு ஈக்குவல்டு கண்ணாண்டு பக்கம் போனா கியூப் ரூட்டா மாறிடும் கரெக்டா ஸோ கியூப் ரூட்னா உங்களுக்கு தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தேழு மூணு இது அவ்வளோ முடிஞ்சு போச்சு இப்போ பார்த்தீங்களா ஸோ ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்க கவனிங்க இந்த ஏரியாவை ஒய் மைனஸ் ஒன்னு பை ஒய் ஈக்குவல்ட்டு இது என்ன ஆகுது மூணுன்னு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இது உங்களுக்கு தெரியுதுன்னு டெஸ்ட் பண்றாங்க பரவாயில்ல ஓகே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிங்களா ஸோ இது ஏன்னா இந்த பவர் மொத்தமாக பவரில் இருந்தால் அது ஈக்குவல் டு கணக்கு பக்கம் போச்சுன்னா க்யூபாக மாறிடும் சரிங்களா ஒருவேளை அங்கே ரெண்டு இருந்துச்சுன்னா ரூட் ரூட்டாக மாறிடும் சரிங்களா ரைட் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு அப்படின்னு ஓகே இப்போ போடலாமா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன ஆகுது நல்லா கவனிங்க இங்கே க்யூ க்யூப் இருக்குது சரிங்களா அப்போது இது மூணு கரெக்டாக அதனால நான் போக வச்சுக்கணும் அப்புறம் இருபத்தேழு வச்சு போடாதீங்க ஆகாது சரி இங்கே போடுறேன் மூணு வச்சுக்கிறேன் மூணு ஒரு முறை க்யூப் பண்ணோம் மூணு ஒரு முறை மூணாவில் பெருக்கணும் சரிங்களா ரைட் அவ்வளோதான் இதுதான் நமக்கு இது இது பெருக்கல் இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறோம் அங்கே பவர் பண்ணிக்கிட்டோம் இங்கே பெருக்கல் பண்ணிக்கிட்டோம் பா சரி இங்கே பாருங்கள் கவனிங்க மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது என்னது மூணு ஒன்பதுன்னு வரும் சரிங்களா இப்போ வாங்க இதில் என்ன இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்போ இருபத்தி ஏழாக கூட ஒன்பது கூட்டினா முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் ஸோ பர்ஃபெக்டாக முப்பத்தாறு இதን பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 11 ஆவது क्वेश्चन 퍼ஃபெக்ட்டா வந்திருச்சு. உள்ளது. புது இருந்து எல்லா டீமே சொல்லிட்டேன் அப்படின்னு நம்பறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி டவுட் இருக்குனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அட்மினோட நம்பர் கொடுத்திருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த क्वेश्चन தாங்க டவுட் கேட்டது. சோ இந்த அலகா இந்த டவுட் கேட்டாங்க. இது அம்ச்சிந்தாங்க. கீழவே பதினெட்டு குரூப் 4 சான் சொல்லிந்தாங்க. சோ நம்ம பார்த்து அதுக்கு रिलेटेड என்னென்ன சம் பார்த்து சொல்லிட்டோம் இதே மாதிரி உங்கள் கொஷனும் நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக அமிச்சு விடுங்க எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்